திடீர்னு வீட்டில இருந்து ஒரு கால். ஏதோ கவர்மெண்ட்ல இருந்து வந்து கார்டு கொடுக்குறாங்களா, ஐடி கார்டு மாதிரி. உடனே வந்து போட்டோ எடுத்துக்க சொல்றாங்க, ரெண்டு நாள் இருப்பாங்க, நாளைக்கு வந்துருந்தாங்க. எத்தனையோ கார்டு இருக்கு, அதுக்கு நடுவில் இதுவும் ஒரு கார்டாக இருந்துட்டு போதுன்னு போய் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஐ லென்ஸ்லாம் ரீட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. கார்டும் வந்துச்சு. அந்த கார்டுக்கு பேர் ஆதார் கார்டு. எதுக்குன்னே தெரியாமல் அந்த கார்டு கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள், உன்கிட்ட பேன் கார்டு இல்லையா அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக பார்த்து ஒருத்தவங்க என்னை அசிங்கப்படுத்தினதுனால 180 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, இந்த அவமானத்தை நீக்கிறதுக்காகவே ஒரு பேன் கார்டை வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பேன் கார்டு அப்படிங்கிற திங்கிங்கில் தான் நான் இருந்தேன். பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கவலைக்கிடமாக இருக்கிற எனக்கு பேன் கார்டு எதுக்குங்கிற கேள்வியும் என் உள் மனசு என்ன போட்டு பிராண்டுச்சு. ஏன்டான் வந்துச்சு, கூப்பிட்டாங்க, பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். சரி உங்கள் ஆதார் கார்டை கொடுங்கன்னாங்க. எது, அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கைரேகலாம் வச்சு அதுவா, அதே தான் போய் எடுத்துன்னு வாங்கன்னாங்க. வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் வீட்டையே தலைகீழாக புரட்டி அலசி ஆராய்ஞ்சதில் ஒன்று எனக்கு தெரிஞ்சது, என் ஆதார் கார்டை காணும். அண்ட் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரே ஒரு தடவை 7th ரேங்க் வாங்கியிருக்கேன். வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. ஆதார் கார்டு எங்கடா, தொலைஞ்சி போச்சு. எது தொலைஞ்சி போச்சா, சரி பரவாயில்ல ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம், ஆதார் நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சு, அதுலேருந்து ஆதார் நம்பரை சொல்லி ஆன்லைன்லேருந்து புதுசாக ஒரு ஆதார் கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ஆதார் நம்பர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருந்த அந்த அக்கா நிமிந்து பார்த்து ஓடிபி வந்துருச்சா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஓடிபியா, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஆதார் எடுக்கணும்னா ஆன்லைனில் ஓடிபி வரும், நான் தான் ஆதார் எடுக்கும்போது ஃபோன் நம்பரே கொடுக்கலையே. போய் லிங்க் பண்ணி எடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ எப்படி ஆதாரோட மொபைல் நம்பரை இணைக்கிறது? ஹவு டு லிங்க் மொபைல் நம்பர் வித் ஆதார் கார்டு, தொலைஞ்சி போன ஆதார் கார்டு. கூகுள் என்ன சொல்லுச்சுன்னா, தாலுக்கா அலுவலகமோ அல்லது அரசு இசேவை மையமோ இரண்டில் ஏதாவது ஒன்றை அணுகவும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் அரசு இசேவை மையம்ங்கிறது தாலுக்கா ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்குது. பொதுவாக தாலுக்கா ஆஃபீஸ்னே எல்லாமே அழைக்கப்படுவதால் தனியாக இசேவை மையம் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறத பற்றி பெருவாரியான எங்கள் ஊர் மக்களுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. எப்படியோ இறுதியாக கண்டுபிடிச்சி அந்த அரசு இசேவை மையத்தை அணுகி இந்த மாதிரி என் பிரச்சனையை சொன்னப்ப, ஆதார் கரெக்ஷனா, அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டோமே, வெளியில் ஒரு பில்டிங் இருக்குது, வி அலோகேட் சப்ரேட் கிளர்க் ஃபார் ஆதார் கரெக்ஷன், யூ ப்ளீஸ் கான்டாக்ட் தேர் அப்படின்னாங்க. அப்பாடா, இந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன பில்டிங்க்கு போனேன். என்ன ஆச்சரியம்னா, கூட்டமே இல்லை. எட்டி பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு ஏதோ லக்கு போல். வழக்கமாக ரேஷன் கடைக்கு போனாலே 30 குடும்பம் இருக்கிற எங்கள் ஊர்லேயே 300 பேர் ரேஷன் கடையில் நிற்பானுங்க. அரே பையா, சைட் ப்ளீஸ். அப்படி ஒரு அனுகூலங்கள் நிறைந்த லக்கி பர்சனான நான் முதல் முறையாக கூட்டமே இல்லாத ஒரு அரசு அலுவலகத்தை கண்ணு முன்னாடி பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வேக வேகமாக போய் எப்படியாவது வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரின்னு சொல்லி ஆதார் கார்டு நம்பரை இணைச்சி கொடுங்கன்னு சொல்லி என் நம்பரை எழுதினேன். ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயி மாதிரி ரொம்ப கேஷுவலாக மெதுவாக என்னை பார்த்த அந்த கிளர்க்கு, காலையில் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் திறப்போம், அப்போ ஒரு 50 ஃபார்ம் கொடுப்போம், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அன்னைக்கு நாள் முழுக்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். இப்படி 1 மணிக்கு வந்து நின்றுக்கிட்டு கரெக்ஷன் பண்ண சொன்னால் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு காலையில் 9:30 மணிக்கு வாங்க. மறுநாள் அதிகாலை 8:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேக வேகமாக கிளம்பி முன்கூட்டியே ஒரு 9:20 போய் நின்னா எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் நிற்கிறான். பட் 9:30 மணிக்கு தானே ஆஃபீஸ் திறப்பாங்கன்னு சொன்னார் அந்த கிளர்க்கு.
அப்படின்னு எட்டி பார்த்தா டோர் லாக் ஆகிருந்துச்சு. பூட்டி கிடக்கிற ஆஃபீஸுக்கு முன்னாடியே ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு. சரி, அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட்டிங்கை போட்டு வேடிக்கை பார்த்தேன். பைக்கில் சாவகாசமாக வந்த அந்த கிளர்க்கு மெதுவாக போய் அந்த பூட்டை திறந்தார். அவ்வளோதான். இது நமக்கான இடம் இல்லை, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வருவோம் அப்படின்னு திரும்பி வந்துட்டேன். மறுநாள் இன்னும் சீக்கிரமாக 1 ஹவர் பிஃபோர் போவோம் அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி 8:20 போய் நின்னேன். அப்பவும் பாருங்க, 80 பேர் நிற்கிறாங்க ஆஃபீஸ் வெளியில். டே, யார்ரா நீங்களா, எங்கேருந்துடா வரீங்க? முட்டிக்கிட்டு வந்த அழுகைய மூக்கால உறிஞ்சு உள்ளே தள்ளிட்டு அங்கே இருந்தவர்கிட்ட கேட்டேன், எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்கே, அப்போ நாங்கள் எப்போ தாங்க வர்றதுன்னு கேட்டேன். நான் 7:30 வந்தேன், இப்போ 50வது ஆளாக நிற்கிறேன். எனக்கு ஃபார்ம் கிடைக்குமான்னு தெரில, கிடைக்காட்டி நாளைக்கு 6:30 வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போனார். அப்போ முதல் நாளே கிளர்க்கிட்ட நான் கேட்டப்போ இதை ஏன் என்கிட்ட முழுசாக சொல்லலை, ஏன் 9:30 வாங்கங்கிறத மட்டும் சொன்னாருன்னு யோசித்தப்போ, ஆஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி மக்களை 6:00 வந்து வரிசையில் நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இல்லை, அது ப்ரொசீஜரும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு இது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா? 6:00 விடிஞ்சு முடியாமல் வந்து நின்னால் மட்டும்தான் ஆதார் கரெக்ஷன் பண்ண முடியுமா? இந்த நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒழுக்கம், ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் கண்டிப்பாக இதுக்கு இருக்கும், அதை தேடி எடுக்கிறேன் அப்படின்னு கூகுளில் தேடினதில் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த ஆதார் கரெக்ஷனுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆதார் கரெக்ஷன் சென்டரை சூஸ் பண்ணி உங்களுக்கான டைமை பிக் பண்ணி ஒரு ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு டோக்கன் வரும். அந்த டோக்கன் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டரை பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போய் உங்கள் இஷ்யூவை சொல்லி உங்கள் இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கிற சராசரி ப்ரொசீஜர். ஆனால் இந்த சிஸ்டம் அப்படி ஒர்க் பண்ணாது. அண்ட் ஆல்சோ, அடிக்கடி சர்வர் டவுன் ஆகிற ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ வேறு வழியே கிடையாது, நீ 6:00 போய் கியூவில் நிற்க வேண்டியது தான். சாரி ப்ரோ, ஏர்லி மார்னிங் எஃபெக்ட். டு பி கண்டினியூ. தொடரும்.